வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ரஞ்சன்குடி கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இடம். பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று நினைவு சின்னம் தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டை. இதை துருவ கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையுடைய வரலாறு, இந்த கோட்டையை சுற்றி இருந்த பகுதியை ஆண்ட மன்னர்களுடைய வரலாறு, மேலும் இங்கே நடந்த வாலிகண்டா போர், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், திருச்சியிலேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. இங்கே நீங்கள் வரணும்னா பெரம்பலூர்லேருந்து பஸ்ஸில் கூட வரலாம். கண்டினியூஸாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே இருக்குது. இந்த கோட்டை இருக்கிற ஊரோட பேரும் இந்த கோட்டையோட பேரை வச்சு ரஞ்சன்குடி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோட்டையுடைய வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டையுடைய மதில் சுவர் பார்த்திங்கன்னா 3 அடுக்குகளை கொண்டதாக வெவ்வேறு உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. மேலிருந்து பார்த்திங்கன்னா அரைக்கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையுடைய மதில் சுவரை சுற்றி அகழிகள் இருக்குது. அகழிக்கு தேவையான தண்ணீரை பக்கத்திலிருந்து நீரோடையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோட்டையுடைய முதல் தளத்தில் வழிபாட்டு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூணில் சிவபெருமான பசு வணங்குறது போல சிற்பமும், பல்வேறு வகையிலான சின்ன சின்ன சிற்பங்களும் இருக்குது. பசு வந்து சிவலிங்கத்துக்கு மேலே பால் சுரக்குது. சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்த்துதான் சொல்கிறாங்க. அதே போலவே இஸ்லாமிய மக்கள் தொழுகை நடத்துறதுக்கான பள்ளிவாசலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு மதத்தவங்க தொடர்புடைய விஷயங்கள் இந்த கோட்டையில் நிறைய இருக்கிறதுனால வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இது புரியாத புதிராக இருக்குது. இந்த கோட்டையில் உள்ள மண்டபத்துக்கு பக்கத்தில் சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது. போர் உச்சக்கட்டம் அடையும் பொழுது மன்னர்கள் தப்பிச்சு போகிறதுக்காக இந்த சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம். இந்த சுரங்கம் வழியாக நகரத்தோட மையத்திற்கும் ஊரின் எல்லைக்கும் போகிறதுக்கான சுரங்கப்பாதைகள் இருக்குது. இது தொழில் துறை இப்போ மூடி வச்சிருக்கிறாங்க. அதே போலயே இந்த கோட்டையில் தண்டனை கிணறு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் குற்றம் செஞ்ச ஆணும் பெண்ணும் உயிரிழக்கும் வரை இந்த தண்டனை கிணத்துல போட்டுருவாங்களாம். இதை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல இந்த கோட்டையில் தற்காப்பு வழியும் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொடிமேடை, பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, இது எல்லாமே கோட்டையுடைய மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா முழுவதும் முறையாக வெட்டப்பட்ட கருங்கற்களை கொண்டு சுவர் எழுப்பி நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற கற்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் கூட இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்கள். ரீசெண்டாக வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பழைய ஓவியங்கள் மாதிரி தெரியல. யானை படம் இருக்குது, வேறு சிங்கத்தை வேட்டையாடுற மாதிரிலாம் வரைஞ்சிருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரி ஆகி வரும்பொழுது இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழி இருக்குது, சின்னதாக ஒரு வழியும் இருக்குது. அதாவது இது வந்து கோட்டையோட பெரிய வாயிலாக இருக்கலாம், இல்லை பெரிய கதவு இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா இது பெரிய நுழைவாயில், இந்த குதிரைப்படை யானைப்படைகள் இதெல்லாம் வெளியேறதுக்கான வாயிலாக இருந்திருக்கலாம். கீழே கோட்டையில் நுழைவாயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம், அதுக்கு எதிர்ப்புறத்தில் தண்டனை கிணறு, பள்ளி வசல் எல்லாமே இருக்குது. இதனுடைய தென்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான 3 தடயங்களும் தற்காப்பு வழிகளும் இருக்குது. உட்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 2 குளமும், முரசு மேடை, பள்ளி வாசல், உப்பள பாத்திகள் எல்லாம் இருக்குது. காலப்போக்கில் உப்பள பாத்திகள் எல்லாமே மண்மூடி போய் அழிஞ்சிடுச்சு. இந்த கோட்டையில் குடிநீர் கிணறு மற்றும் கூடுதலாக 9 கிணறு இருக்குது. இங்கே இருந்து கிணறுகள் எல்லாமே இப்போ மண்மூடி காணப்படுது. மழைநீர் சேகரிப்பு குளமும் இங்கே ஒன்று இருக்குது. இந்த கோட்டையை பற்றி கல்வெட்டுகள் வாலிகண்டபுரத்தில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரன் ஆலயத்தில் இருக்குது. இந்த கோட்டை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ராஜ்யத்துக்கு தேவையான படைக்கலன்கள் இந்த கோட்டையிலிருந்து தான் போயிருக்கணும். வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக ரஞ்சன்குடி கோட்டை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இனி இந்த கோட்டையுடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம். சுமார் 1600 ஆண்டுகள் பழமையான இந்த கோட்டையை பிற்கால பாண்டிய மன்னர்களின் வம்சாவளியில் வந்த தூங்கானை மறவர் அப்படிங்கிற மன்னர் தான் கட்டியிருக்கிறாரு. இதற்கு சான்றாக பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை இந்த கோட்டையில் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். இந்த கோட்டையை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக அகழிகளையும் மதில் சுவரையும் சுமார் 57.5 ஏக்கர் பரப்பில் இந்த மன்னர் கட்டியிருக்கிறாரு. தூங்கானை மறவர் குஷ்டநோயில் அவதிப்பட்டு வந்ததுனால இந்த கோட்டையுடைய வேலைகளை முழுமையாக அவரால் முடிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் தூங்கானை மறவர் இறந்து போக அவருடைய உடலையும் இந்த கோட்டையில் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களும், போஜலர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள் எல்லா மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மன்னர்கள் எல்லாருமே கோயில் கட்டுறதுல தான் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க.
இந்த கோட்டையை யாருமே சீரமைக்கலை. அதற்கு பிறகு 1680 இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பில் இந்த பகுதி இஸ்லாமியர்கள் கையில் போயிருக்கு. அப்போ வந்த முதல் நவாப் டெல்லி முகமது கான் இந்த கோட்டையை சீரமைச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய சமாதியும் இந்த கோட்டையில் தான் இருக்குது. அதற்கு அப்புறமா இந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். இந்த கோட்டை 1733 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. தோஸ்த் அலி 1735 அவருடைய மகன் சப்தர் அலிக்கு இந்த கோட்டையுடைய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. சப்தர் அலி தான் முற்று பெறாமல் இருந்த இந்த கோட்டையுடைய வேலைகளை முழுசாக முடிச்சிருக்கிறாரு. முகமது அலி இந்த கோட்டையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பொழுது அவருக்கும் தோஸ்த் அலியின் மருமகனான சந்தா சாஹிப்புக்கும் 1751 ஒரு போர் உருவாயிருக்கு. அந்த போர் தான் பாலிகண்டா போர் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இந்த பாலிகண்டா போர் பார்த்திங்கன்னா பல நாட்களாக பல மாதங்களாகவே நடந்திருக்கு. இந்த போரோட மிக முக்கியமான இடமே இந்த கோட்டை தான். அப்படி யாருக்கெல்லாம் போர் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் போர் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் இந்த போரில் முகமது அலி அப்படிங்கிறவர் சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரங்களை ஆதரித்ததுனால பிரெஞ்சுக்காரங்க தான் முதல்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் போர் தொடுத்து பிரிட்டிஷ்காரங்க இந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. அதற்கு அப்புறமா தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் முஸ்லீம்களை கொண்டு பிரெஞ்சுக்காரங்க மீண்டும் போர் பண்ணி இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா நவாபோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. கடைசியாக ஆற்காடு முகமது அலி அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்டையை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ரஞ்சன்குடி கோட்டையோட வரலாறு. மேலும் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அனுமன் மற்றும் சிவனுக்கு கோவில் அர்ப்பணிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி கோட்டைகளை பார்க்கலாம். ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் கோட்டைகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கோட்டையில் இந்த ரஞ்சன்குடி கோட்டையும் ஒன்று. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி ஆட்சி செய்த மன்னர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் கோட்டைகள் இருந்தது. காலப்போக்கில் அது எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ஒரு சில மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இந்த மாதிரியான கல் கோட்டைகள். ஸோ வரலாற்று அச்சங்களாக இருக்கக்கூடிய இந்த கோட்டைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு. நிறைய பகுதிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜாக எப்போ வேணாலும் இடியலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் கூட இருக்குது. அரசாங்கம் இதை பராமரிக்கிறாங்க தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பராமரிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சன்குடி கோட்டையை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஊரில் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குது, அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.